காவிரி மேலாண்மை ஆணையத்தை கேட்கணும், ஒழுங்காற்று குழு கேட்கணும், கர்நாடகா எதுக்கு போய் கேட்கணும், அவங்களா போய் கேட்கணும் தண்ணி உடு உடு உடன்னு கெஞ்சணும். என்னுடைய நிலத்தில் பெய்யக்கூடிய மழை நீர் எனக்கு போக எழுதி கொடுப்ப அப்படிங்கிறாங்க. ரைட்டு, உபரியாக இருக்கிற காலங்களில் விடாத, எங்களுக்கு ஒரு செட்டு வேண்டாம், பிலிக்குண்டலுக்கு இந்த பிறகு ஒரு சொட்டு வரக்கூடாது. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கின்றார்களே வழிய தமிழ்நாடு கர்நாடகாவை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருக்கணும், நான் மேலே வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கணும். இதே மாதிரி போனால் என்னாகும் தெரியுங்களா? 1990 வாக்கில் எப்படி சோவியத் சோசலிச குடியரசு செதறுண்டு போனதோ அதை போன்றதொரு நிலை இந்தியாவுக்கும் வரலாம். காவிரி சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளும் பேசியிருக்கிறோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்து நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஊர்லயும் பெஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இது சம்பந்தமா வேற ஏதாவது நடக்குமா? ஏதாவது இவ்வளவு பெஞ்சதுக்கு அப்புறமும் தண்ணி விடுவாங்களா இல்ல விடமாட்டாங்களா? மழை எங்க பெஞ்சிருக்கு? அந்த அளவு போதிய மழை இல்லை. எங்க பெஞ்சிருக்கு? சென்னையில் பெஞ்சிருக்கு. சென்னையில் பெஞ்சிருக்கு 78% கூடுதலாக பெஞ்சிருக்கு. வழக்கமாக பெய்யக்கூடிய மழையை விட சென்னை மாநகரில் 78% தென்மேற்கு பருவமழை கூடுதலாக பொழிஞ்சிருக்கு. பொழிஞ்ச மழை எங்கே போயிருக்கு? கடலுக்கு போயிருக்குது. மேல் பகுதியில் பொழிஞ்சால் அது பயன்படுத்த முடியும், கடற்கரை ஓரத்தில் பொழிஞ்சால் அது கடலுக்கு தான் போகும், வீணாக போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்கிறீங்க, தென்மேற்கு பருவமழை முடிஞ்சது, நீ மேட்டூருக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் தான். இப்போ அக்டோபர் முடிய போது நவம்பர் வடகிழக்கு பருவமழை துவங்கிட்டது. இந்த வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் அப்படியே மேகமூட்டமாக இருக்க வழிய பெருசாக ஒன்றும் மழை பெய்யலை. வர டிசம்பரில் சூப்பர் எல்னோ வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த எல்னோ வந்ததுன்னா பருவமழை வெகுவாக பாதிக்கும். அதாவது மழை கூட குறையாது, பொழியக்கூடாத இடத்துல பொழியும், பொழிய வேண்டிய இடத்துல பொழியாது, பொழியக்கூடிய அளவை விட அதிகமாக பொழியும், பொழியக்கூடிய அளவை விட குறைவாக பொழியும். ஆக மழை குறைஞ்சாலும் சிக்கல், கூடுதலாக பொழிஞ்சாலும் சிக்கல். அதுதான் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. வள்ளுவர் காலத்துலேயும் இந்த எல்லினும் இருந்திருக்கும், இன்றைக்கி நேற்று வந்ததல்ல, இது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் வள்ளுவர் அப்படி பதிவு பண்ணுறார். ஆகவே இதனுடைய விளைவு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, டிசம்பரில் சூப்பர் எல்னோ வருது, இதனால் பருவக்காற்று வந்து திசை மாறி போக போகுது. அந்த ட்ரேடு விண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, வியாபார காற்று, அந்த வியாபார காற்று மாறி போகுது. அதாவது கொலம்பஸ் வந்து இந்தியாவுக்கு தான் வந்தார், ஆனால் அந்த பருவக்காற்று திசை மாறினதுனால அமெரிக்காவில் போய் இறங்கிட்டார். அதனால தான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், அந்த நபர்களை பார்த்து செவ்விந்தியர்கள்னு பேர் வச்சார். அவர் இறங்கினது இந்தியா இல்லை, அமெரிக்கா. ஓ, அதனால தான் செவ்விந்தியர்கள் பேர். ஆமாம், அந்த பருவக்காற்று அந்த காலத்தில் வந்து கப்பல்கள்லாம் வந்து பாய்மர கப்பல் தானே, அந்த காற்று தான் இயக்கம். இன்றைக்கெல்லாம் வந்து அணுசக்தி வச்சு இயக்கிறாங்க, இன்றைக்கி வந்து டீசலை வச்சு இயக்கிறாங்க, நீராவி வச்சு இயக்கிறாங்க, அன்றைக்கெல்லாம் வந்து பாய்மர கப்பல் தானே. அந்த மாதிரி ஒரு எல்னோ பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க ஐக்கிய நாடுகள் சபை கணித்து சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நடப்பாண்டு இப்போ இறுதியில் துவங்க போகுது. 2024 ஒரு சோதனையான ஆண்டாக இருக்குங்கிறாங்க. அதாவது மழை அதிகமாக பொழிஞ்சாலும் விளைச்சல் குறையும், மழை குறைஞ்சாலும் விளைச்சல் குறையும். அதனால் உணவு உற்பத்தி வந்து வெகுவாக குறைகின்ற பொழுது பற்றாக்குறை பஞ்சம் உலக அளவில் வரும். இதை எதிர்நோக்கி எச்சரிக்கையாக இருங்கன்னு அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. இந்த நிலமை இப்போ இந்த காவிரியை பொறுத்தளவில் நீங்கள் தண்ணி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு பாருங்க, 1990 நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி, 16 பின்னாடி இறுதி தீர்ப்பு 2007 192 டிஎம்சி, 205 டிஎம்சி 192 குறைஞ்சிருச்சு. 4 ஏற்றுக்கல, எங்களுக்கு கூடுதலாக தண்ணி வேணும்னு சொல்லி எல்லாருமே மேன்முறையீடுகள் செஞ்சாங்க. விசாரிக்கக்கூடிய அதிகாரி இருக்கா இல்லையான்னு இழுத்துக்கிட்டு போச்சு.
உச்சநீதிமன்றம் விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த வழக்கை விசாரித்து மேன்முறையீட்டு மனுக்களை எல்லாம் விசாரித்து 2018 பிப்ரவரி 16 ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு மாற்றம், எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருந்த நீரில் ஒரு 14.5 TMC எடுத்து கர்நாடகாவை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஆக முதல்ல எவ்வளவு 205, அப்புறம் 192, அது 175, இப்படி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு அதை நாம் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் 28 சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள், 33 ஆண்டுகளில் எப்போ கர்நாடகா திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கின்றார்களே ஒழிய தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு சொல்லி திறந்திருக்காங்களா? இல்லை தீர்ப்பின்படி 177.25 TMC தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய உரிமை நேரம் கொடுக்கணும்னு சொல்லி திறந்திருக்காங்களா? இல்லையே. அப்படின்னா எதுக்கு காவிரி நடுவர் மன்றம், எதுக்கு இடைக்கால தீர்ப்பு, எதுக்கு இறுதி தீர்ப்பு, எதுக்கு மேன்முறையீடுகள், எதற்கு மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு, எதற்கு அதை அரசிதழ் வெளியிடணும், எதற்கு புதுடெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையம், எதுக்கு பெங்களூரில் ஒழுங்காற்றுக்குழு, எதுக்கு உச்சநீதிமன்றம்? இந்த கேள்விக்கு என்ன பதில், என்ன பதில்? தமிழ்நாடு அரசு, இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லாமே கர்நாடகாவை குறை சொல்கிறாங்க. கர்நாடகாவை குறை சொல்லக்கூடாது. நடுவர் மன்றத்தை கேளுங்க, நீ தீர்ப்பு சொன்ன என்னாச்சு? தீர்ப்பு சொன்னது கர்நாடகாவை சொல்லிச்சு, நடுவர் மன்றம் சொல்லிச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, என்னாச்சு? மத்திய அரசுக்காகணும், உச்சநீதிமன்றத்துக்காகணும், நடுவர் மன்றத்துக்காகணும், காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு கேட்கணும், ஒழுங்காற்றுக்குழு கேட்கணும், கர்நாடகா எதுக்கு போய் கேட்கணும்? அவங்களே போய் கேட்கணும், தண்ணி உடு உடு உடுன்னு கெஞ்சணும். நம்முடைய உரிமை நீர் இன்றைக்கி வந்து இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், மீண்டும் காவிரி நடுவர் மன்றத்துக்கு போகிறதா பயனாளிகளாகிய நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தீர்ப்பு சொன்னீங்க, தீர்ப்பு ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 205, 192 ஆச்சு, 192 வந்து 177.25 ஆச்சு, இன்னும் எங்களுக்கு கூடுதலான தண்ணி வேணும்னு கேட்டால் இன்னொரு 5 TMC 10 TMC குறைச்சிருவீங்க. அதனால் அதை நாங்கள் டிஸ்பியூட் பண்ணல. நீரினுடைய அளவை பற்றி நாங்கள் வந்து கருத்து சொல்ல விரும்பலை, அது இருக்கட்டும், நீங்கள் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கிறோம். நடைமுறை சிக்கல் தான் காரணம், இம்ப்ளிமெண்டேஷன் தான், நடைமுறை சிக்கல்னால தான் தண்ணி வரல. எங்களுடைய உரிமை நீர் சொல்லிட்டீங்கள, எங்களுக்கு வர வேண்டிய நேர்னு சொல்லிட்டீங்கள, தீர்ப்பில் அரசுல வெளியிட்டாச்சல்ல, ஆணை ஏற்படுத்தியாச்சல்ல, ஒழுங்காட்டுக்குழு அமைச்சாச்சல்ல, நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறையில் இருக்கக்கூடிய கோளாறு. எதுக்கு எங்கள் உரிமையினர் கொண்டு கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கிறீங்க? அந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு நாங்கள் என்ன பணம் கொடுத்தோமா, இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் எங்கள் தண்ணி கொண்டு அங்கே கொண்டு தேக்க சொல்கிறீங்க? என்ன நியாயம் அது? 4 பேர் இருக்கிறோம், 4 பேர்த்துக்கும் தினக்கூலி வேலை முடிஞ்சிருது, 4 பேர்த்துக்கு வங்கி கணக்கு இருக்குது, அவங்க அவங்க கணக்கில் போட்ட வேண்டியதான தொகையை. கர்நாடகாவுக்கு எவ்வளவு? 284.75 போட்டுருங்க அவங்க வங்கி கணக்கில். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எவ்வளவு? 177.25 வங்கி கணக்கு இருக்குது, போட்டுருங்க. கேரளாவுக்கு அளவு 21, அவங்க கணக்கில் போட்டிருங்க தொகையை. எதுக்கு ஒருத்தர் வங்கி கணக்கில் போட்டு எடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? அவர் எடுத்தவர் கொடுக்காமல் ஏமாற்றிட்டா, பாதிக்கப்பட்ட 3 பேர் சேர்ந்து முறையிட்டா, இப்படி கைவிரிச்சா, யார் பொறுப்பு? தீர்ப்பு சொன்ன நீங்கள் தான் பொறுப்பு, கர்நாடகா பொறுப்பு இல்லை. தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். எங்களுடைய உரிமை நீர் எக்காரணத்தை முன்னிட்டு கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்காது. ஏன் பணம் ஏன் அவ அக்கௌண்ட்டில் போடுறேன்? எனக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல, ஏன் அக்கௌண்ட்டில் போடு? என்னுடைய அணை மேட்டூர் அணை இருக்குல்ல, மேட்டூர் அணையில் சேமித்து வை. நடப்பாண்டில் பருவமழை குறைஞ்சிருச்சு இல்லையா? தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி அவங்களுக்கு 284.75, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25, கேரளாவுக்கு 21, அந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் வரக்கூடிய உண்டான உரிமை நீர் காவிரி வழியாக மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால், சேமிக்கப்பட்டிருந்தால் எதுக்கு இருமானில் உறவுகிடுது, எதுக்கு மோதல் வருது,
எதுக்கு இறையான்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? நடப்பாண்டில் பருவமழை குறைஞ்சிருச்சு, மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிருச்சு. அப்படி குறையும்போது நாம் எதுக்கு 5 லட்சம் ஏக்கரில் குறுவு சாகுபடி பண்ணுறோம்? சாகுபடி பரப்பளவு 3 லட்சமாக குறைச்சிக்குமல்ல, அதே மாதிரி கர்நாடகாவிலேயும் குறைச்சிக்குவாங்கல்ல. இங்கே நாம் நஞ்சைக்கு பாலாக புஞ்சைக்கு போகலாமல்ல, அவங்களும் நஞ்சைக்கு பாலாக புஞ்சைக்கு மாறலாமல்ல. எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது? சரிங்க, அதாவது பாருங்க, இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தான் காரணம். காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருக்கணும், நம்ம மேலே வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் நம்முடைய ஆளுமை இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்முடைய ஆளுமை போயிடும். இது எல்லாமே சொல்கிற விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இது பேச்சுவார்த்தையில் அப்படி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்குது, நடக்க சொல்லி அதே தவக்கத்துக்கில். அதாவது இந்த நதிநீர் இணைப்பு இது சம்பந்தமாக நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் 1 கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னார், ரஜினி சொல்லிட்டு இருந்தார் உங்களுக்கு. ஆனால் இந்த நதியின் இணைப்பு அப்படின்றது சாத்தியக்கூறு இருக்குதா, முடியுமா? ஏன்னா அது நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் குறையலாம். சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவில் பெரிய அளவிலான இணைப்பு நீர்த்தேக்கங்கள் கூடாது. இப்போ சைனாவில் வந்து சில நீர்த்தேக்கங்கள் கட்டியிருக்காங்கல்ல, அது பூமியினுடைய சுழற்சியவே மாற்றுது, அதனால் ஒரு பேராபத்து. அப்படிப்பட்ட மிக 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 பெரிய அணைகள்லாம் வேண்டாம். இப்போ வந்து கேரளா வந்து மழை நிறைவு மாநிலம், தமிழ்நாடு மழை மறைவு மாநிலம். கேரளாவில் சராசரி மழை வந்து 3000 மில்லிமீட்டர், இங்கே தமிழ்நாட்டில் வந்து 910 மில்லிமீட்டர் தான் சராசரி மழை. ஏன்னா அது மழை மறைவு மாநிலம். தென்மேற்கு பருவக்காற்று மேகத்தை சுமந்துக்கிட்டு வருது, அந்த மேற்கு தொடர்ச்சி மழை அப்படியே தடுத்து நிறுத்திடுது. மேற்கு பகுதியில் குடத்தில் ஓட்டுற மாதிரி கொட்டுது, இந்த பகுதியில் சாரல் மழை அங்கே கீற்று மாதிரி போகுது. அங்கங்கே சின்ன அளவில் டன்னல் போட்டு இந்த புறம் திருப்பினா போகுது. மின்சாரம் அவங்களுக்கு, தண்ணி நமக்கு, பணம் மத்திய அரசு. அதே மாதிரி தான் கர்நாடகாவை நம்பி நாம் இருக்கிறோம், அதே மாதிரி ஆந்திராவை நம்பி, பாலாறுலாம் ஆந்திராவை நம்பி இருக்கிறோம். அங்கே எல்லாம் மழை அதிகம், மழை நிறைவு மாநிலங்கள். தமிழ்நாடு மட்டும் மழை மறைவு மாநிலம். ஏன்னா இப்போ கன்னியாகுமரியில் எடுத்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி போகுது, நீலகிரி வருது, கிழக்கு தொடர்ச்சி மலை இங்கிருந்து வருது. அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் இணையக்கூடிய இடம் தான் நீலகிரி மாவட்டம். இது மலை மறைவு பகுதி, அதனால் அங்கங்கே சின்ன சின்ன அளவில் தாராளமாக. இப்போ பாண்டியாறு, புன்னம்புழா, இப்போ பாண்டியாறுங்கிறது தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. அது வந்து நீலகிரி மாவட்டம், கூடலூர் வட்டம், தேவாலா காடுகள் உற்பத்தி ஆகுது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உற்பத்தி ஆகுது. கேரளாவுக்குள் நுழைஞ்சால் பேர் புன்னம்புழான்னு பேர் மாறுது. அது வந்து சாலியாறு பேசினில் போய் கலந்து நிலம்பூர் வழியாக கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்தில் 280 TMC ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாமல் கடலில் கலக்குது. அதை வந்து கேரளா பயன்படுத்தவே முடியாது. அந்த நதி பயணிக்கிற இடம் பூரா வனம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், பயன்படுத்தவே முடியாது. ஆனால் வீணாக போகுது. அந்த முன்னே 67 திட்டமிட்டு கிடப்பில் போட்டாங்க ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி. ஒரு 14 TMC அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலடுப்பே தேவையில்லை, ஒரு தடுப்பணை கட்டி ஒரு டன்னல் போட்டால் போகுது. இந்த பிறகு வந்துடும் மோயாத்தில் வந்துடும், மோயார் வந்து பவானி சாகருக்கு வருது, எந்த நிலடுப்பு தேவையில்லை, ஒரு குறைஞ்ச தொகையில் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து மத்திய அரசு வந்து இதுக்கெல்லாம் வந்து செவிசாய்க்கு தயாராக இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு தெரியும், நான் சின்ன பையனாக இருந்து பேசிகிட்ருக்காங்க, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி இணைப்பு, கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும், பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏதாச்சும் ஒன்று நடந்ததா? 1895 அங்கே முல்லை பெரியார், அது மேற்கு அரபிக்கடலுக்கு போன தண்ணி அந்த பிறகு திருப்பி விட்டோம். அதே மாதிரி காமராஜர் காலத்தில் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம், அது நதிகள் இணைப்பு திட்டம், அரபிக்கடலுக்கு போகிற தண்ணியை இங்கே தமிழ்நாட்டுக்கு வங்கக்கடலுக்கு பக்கம் திருப்பினோம். இதெல்லாம் நடந்ததில்ல, இப்போ நடக்க மாட்டேங்குது. ஆங்கிலேயன் காலத்தில் நடந்தது, காமராஜர் காலத்தில் இணைப்பு நடந்தது, இப்போ நடக்கலை. புரியுதுங்க உங்களோட? அதாவது இதே மாதிரி போனால் என்னாகும் தெரியுங்களா? 1990 வாக்கில்
எப்படி சோவியத் சோசலிச குடியரசு செதறுண்டு போனதோ அதை போன்றதொரு நிலை இந்தியாவுக்கும் வரலாம். அதாவது சமுத்திரத்துக்கு தண்ணியை விடுவேன், சகோதரனுக்கு விடமாட்டேன். இது பண்பாடா நாகரிகமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எங்கே போச்சு, எங்கே போச்சு? அப்புறே திருக்குறளை பேசுகிறீங்களா? ஆ எங்க அவங்க பயணத்தை ஃபுல்லாக கன்னட தான் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, தண்ணி அங்கே தானே இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெண்டு பக்கமும் தண்ணி இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, தண்ணி அவங்ககிட்ட இருக்கு, செலவு பண்ணுறது பண்ணுறாங்க, அவங்க தானே பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, தண்ணி இருக்கட்டு இருக்கட்டு, தண்ணி இருக்கட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நிலத்தில் பெய்யக்கூடிய மழை நீர் எனக்கு போக மீதி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, உன்னுடைய நிலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை நீர் உங்களுடைய நீர்வளம், உபரியாக இருக்கிற காலங்களில் விடாத, எங்களுக்கு ஒரு செட்டு வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சொட்டு விடக்கூடாது. நீ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 620 டிஎம்சி விட்டையில் கடலுக்கு போச்சல்ல, எவ்வளோ சேதம் தமிழ்நாட்டுக்கு, விடாத. பிலிக்குண்டலுக்கு இந்த பிறகு ஒரு சொட்டு வரக்கூடாது. சரி அப்போ வச்சுக்கோ, இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா கடமடை உரிமைங்கிறது ஒத்துக்கோ. நீ கழிவுநீர் உபரிநீர் விடுவே அப்படின்னா நீ கடமடை உரிமையை ஒத்துத்தாகணும், ஏற்றுத்தாகணும், அவனை விடாத. தமிழ்நாடு கடமடை உரிமை பெற்ற மாநிலம்னு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா விடு, இல்லைன்னா விடாத. எதுக்கு விடுற, என்ன வடிகாலா, ஏன் விடுற தமிழ்நாட்டுக்குள்ள? அதுக்கு என்ன பதில்? அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது நம்ம நம்மளுடைய மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டை கொடுக்கக்கூடாது சொல்கிற என்ன தப்பு இருக்குது? அதாவது வந்து நம்ம வந்து கர்நாடகாவோட மோதல் தப்புங்க, இல்லைங்க இவர் என்னை பொறுத்தளவில் ட்ரிபியூனல்கிட்ட மோதணும், நீதிமன்றத்திட்ட மோதணும், மத்திய அரசுக்கிட்ட மோதணும், அங்கே போய் கேட்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை. அவங்கள போய் கேட்குறக்கு அவங்க யார்? நம்முடைய என்னுடைய உரிமை நீர் நீ சொன்ன தீர்ப்பு வாங்கி கொடு, யூ வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். நிறைய பொறுப்பு இல்லை, நான் நினைக்கிறேன் பாருங்க, இதை நடுவர் மன்றம் மத்திய அரசு ஆணையம் ஒழுங்காட்டுக்குழு உச்ச நீதிமன்றம் இவங்க தான் பொறுப்பு, வழியே கர்நாடக பொறுப்பு அல்ல, வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, நீ வாங்கி கொடு தீர்ப்பு. நீ தான் சொன்ன ஐயா, நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, வீரப்பன் இருந்தாரு நிறைய டஃப்பு கொடுத்தாரு, எதையாவது பண்ணிருந்தா நான் வந்து ஒரு பயம் இருந்துச்சு, அதனால் அப்பப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க முன்னாடி காலத்தில். இப்போ நம்ம கையில் கரண்ட் இருக்குது, நீ தண்ணி கொடுத்தேன்னா கரண்ட்டு நான் இவ்வளோ கொடுப்பேன் நான் அப்படின்னு ஒரு இது வைக்கிறதுல என்ன தவறு இருக்குதுங்க? வைக்கலாம், பயமுறுத்தி வாங்குவது உரிமை அல்ல. அப்போ நடக்கலைன்ற பட்சத்தில் இது தானே வழி, வேற என்ன பண்ண முடியுங்க? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன்னே, ஒரு காலகட்டம் வரும்போது சோவியத் ரஷ்யா மாதிரி ஆகும், அது இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணலை, அதுக்கு ஒரு சூழல் வரலாம்,